நான் இங்க 2 கப் அவல் எடுத்து வச்சிருக்கேன். நான் சம்பா அவல் தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த அவல் வேணா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொலண்டர்ல வச்சுக்கோங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி எடுத்து பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை இந்த கொலாண்டரில் இப்படியே விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு அது நல்லா உதிரி உதிரி ஆயிரும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோல் இல்லாமல் கூட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இது எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட்டாக தான் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக காயப்பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற சவல் சேர்த்துக்கலாம். இது நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தெளிக்க வேண்டாம். கொஞ்சமாக தெளித்தாலே போதும். கொஞ்சமாக தெளித்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலா கூட நம்ம ஊற வச்ச அவலும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறோம். அதோட புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சுகர் சேர்க்கும்போது லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது இதுக்கு ரொம்ப பேலன்சிங்காக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப எடுக்க வேணாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம்.